தீயினால் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆயுர வகுத்து அற்பெருஞ்சோதி வள்ளார் இந்த அகவல் மூலிமா என்ன குறிப்பிடான்னு பார்த்திங்கன்னா, ஒரு நெருப்பு பார்த்திங்கன்னா எரிய எரிய அது மூட அனல்னு சொல்லக்கூடிய சூடு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். எப்படி ஒரு நெருப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றினோம்னா அந்த நெருப்பு எரிய எரிய அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொதிக்கும், அதுக்கப்புறம் இன்னும் சூடு அதிகரிக்க அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி காணாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு எரிச்சோம்னா அந்த பாத்திரம் உருகவே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நெருப்போட சூடு வந்து ஒரு நிலையாக இருக்காமல் அது இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகக்கூடிய ஆற்றலை வழங்கிய பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து, தீயினால் வெண்மை திகழியல் பலவாய் ஆயுர வகுத்து அற்பெருஞ்சோதி. நெருப்போட பிரகாசங்கள் பார்த்திங்கன்னா பல வண்ணங்களாகவும் பல உருவங்களாகவும் அந்த வண்ணங்களும் அந்த உருவங்களும் சேரும்போது அழகாக காட்சியளிக்கும். இந்த பிரகாச வண்ணங்களை தந்த பரபிரம்மன் சொல்லி வள்ளார் குறிப்பிட்டாரு. அடுத்து, தீயிடை பூயலாம் திகழுரு திறம் எலாம் ஆயுர வகுத்து அற்பெருஞ்சோதி. அதாவது சூரியன் இருக்கிறங்காட்டிக்கு தான் அந்த சூரியன்லேருந்து வர நெருப்பு பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் பயன்படுது. மற்றும் சூரியனை சுற்றி இருக்கிற கோள்கள் எல்லாமே சூரியனை சுற்றி வர காரணமே இந்த நெருப்பும் இந்த சூரியனோட நிறையும்தான். அப்பேற்பட்ட சூரியனையே படைத்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, தீயிடை ஒளியே திகழோறு அமைத்து அதில் ஆய்பல வகுத்த அற்பெருஞ்சோதி. இந்த அகவல் மூலிமா வள்ளார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இருள் உருவாக இருக்குது, அந்த இடத்துல ஒளி இல்லாமல் இருந்தாலே போதும், அப்போ அந்த இருளை போகக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கக்கூடியது இந்த நெருப்பு தான். ஒரு இருள் வந்து நம்ம உருவாக்கவே தேவையில்லை, அது ஆல்ரெடி அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு ஒளி வந்து உருவாகித்தே ஆகணும். அப்படி அந்த ஒளி உருவாச்சுனாதான் அந்த இடத்துல வந்து இருள் விலகும். பெறப்பட்ட ஒளியை உருவாக்கி அதை அனைத்தவர்களும் வாழ்வதற்கேற்ற மாதிரி அமைத்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து, தீயிடை அருள்நிலை திருநிலை கருநிலை ஆயுர அமைத்த அற்பெருஞ்சோதி. இந்த அகல்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற வெப்பத்தால் ஜீவனாகிய சிவலிங்க சொரூபமாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆத்மா இயங்குகிற அருள்நிலையும், இதயம் இயங்குகிற திருநிலையும், மெய்ப்பொருள் இயங்குகின்ற கருநிலையும் ஆகிய மூன்றையுமே நுணுக்கமாக அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்தவள் பார்த்திங்கன்னா, தீயிடை மூயியல் செறிவித்து அதிர்பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, நெருப்பில் பார்த்திங்கன்னா ஆக்கல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களுமே இருக்குது. இந்த மூன்று குணங்களையுமே நெருப்பில் படைத்த பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிட்றாரு. தீயிலை நடுநிலை திகழ் நடு நடுநிலை ஆயுர அமைத்த அற்பெருஞ்சோதி. அதாவது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றினுள் நடுநிலையாக இருக்கிறது சந்திரன் தான், அதாவது நிலா. அந்த சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா நடுநிலையான சக்தியை நுணுக்கமாக வழங்கி சூரியன் மறையும் நேரத்தில் பூமிக்கு ஒரு ஒளியாக இருந்து பிரகாசம் அளிக்கும்படி செய்த அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து, தீயிலை பெருந்திரள் சித்திகள் பல பல ஆயுர அமைத்த அற்பெருஞ்சோதி. சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று வகை சக்திகளுக்கும் பேராற்றல் பொருந்திய சித்திகள் பல பல. அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று வகை சக்திகளுக்குமே பார்த்திங்கன்னா பேராற்றல் பொருந்திய சித்திகளை அதனுள்ளே அமைத்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து, தீயிடை சித்துக்கள் செப்புறும் அனைத்தும் ஆயுர அமைத்த அற்பெருஞ்சோதி. அதாவது தீயிடை யாகம் செய்யும் சித்தர்கள் சொல்லும் அனைத்தும் நிறைவேறுமாறு நுணுக்கமுறை அமைத்த பரபரமன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல சித்தர்கள் பார்த்திங்கன்னா அக்னி குண்டு அமைத்து அதில் யாகம் செஞ்சு அந்த யாகத்து வழியாக நிறைய வரங்கள் பெறுவாங்க. அந்த மாதிரி யாகம் பெற்று வரம் பெற இந்த நெருப்புங்கிறது ஒரு அற்புதமாக செயல்படுத்தணும். அப்படி யாகம் செய்யும்போது சித்தர்கள் என்ன வேண்டுறாங்களோ அதை அனைத்துமே நிறைவேறணும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த நெருப்பு தானும். அப்பேற்பட்ட இந்த நெருப்பை படைத்த அருட்பெருஞ்சோதியன்னு சொல்லி வள்ளார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து, தீயிடை சக்திகள் செறிதறு சத்தர்கள் ஆய்ப்பல வகுத்த அற்பெருஞ்சோதி. இந்த அவள் மூலியம் வள்ளார் என்ன குறிப்பிடுறாருன்னா, மூவகை சுவாச தீயை கொண்டு தவம் செய்யும் யோகிகளும் ஞானிகளும் அடையக்கூடிய ஆற்றல்களை நுணுக்கமாக வகுத்த பரபிரம்மன் சொல்லி, நம்ம தவம் செஞ்சு நம்மளோட உடல் வெப்பத்தை அதிகரித்து அந்த வெப்பத்து மூலிமா நம்மளோட வாயு உயர்த்தி அந்த வாயு உயர்த்தினங்காட்டிக்கு நம் மூச்சுக்காச்சு ஒடுங்கி நம்மளோட மூன்றாவது கண் சொல்லப்படக்கூடிய தேடை ஓப்பன் ஆகும். அதைத்தான் ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஞானமடையருக்கு இந்த தீங்கிற சூடு வந்து ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கிறதாகவும் அதையும் நுணுக்கமாக படைத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து, தீயிடை உயிர் பல திகழுரு பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, சூரிய சந்திர தீயின் ஆற்றலால் பற்பல ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்குரிய பல பொருட்களை நுணுக்கமாய் அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து, தீயிடை நிலைப்பல திகழ் செயல் பல பலன் ஆய்பல வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது குறைந்த தீ மிதமான தீ அதிகமான தீ
ஆகிய நிலைகளின் செயல்களால் பல்வகை பயன்களையும் நுணுக்கமாக வகுத்த. இப்போ நெருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதனுடைய வெப்பம் இருந்துச்சுன்னா அந்த வெப்பத்தால் நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்லாம். அதே அந்த வெப்பம் ரொம்ப அதிகமாச்சுன்னா உலோகங்களை உருக்கலாம். இன்னும் அதிகமாச்சுன்னா அது இந்த ஒட்டுமொத்த பூமியுமே அழிச்சிரும். அது மாதிரி இந்த மூன்று வகை நிலைகளையுமே நுணுக்கமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நெருப்புக்கு வகுத்து தான் வள்ளலார் இந்த அகவல் மூலியமாக குறிப்பிடுறாரு. அடுத்து தீயினில் பக்குவம் சேர்குணம் இயற்குணம் ஆய்ப்பல வகுத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது மிதமான தீயினால் பக்குவம் சேர்ந்த குணமும் இயல்பான குணமும் பொருந்த வகுத்த பரபரம்னு சொல்லி, ஒரு மிதமான தீ பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக தான் இருக்கும், அது யாரையுமே காயப்படுத்தாது, அது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும், அது ஒரு நற்குணம் கொண்ட தீன்னு சொல்லி வள்ளலார் அந்த மிதமான தீ குணத்தை படைத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்லி வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிட்டாரு. அடுத்த தகவல் தீயிடை உருக்கியல் சிறப்பியல் பொதியியல் ஆயுரோ வகுத்து அருட்பெருஞ்சோதி. தீயில் உலோகங்கள் உருகுமாறும் காய்ச்சி அடித்தால் தகடுகளும் கம்பியும் உருவாகுமாறும் நுணுக்குமுறை வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்த அகல் பார்த்திங்கன்னா தீயில் பல பல செறித்ததில் பலவும் ஆயுர புரிந்த அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா தீயினுடைய குணங்கள் பல பலவாய் அமைத்து அதிலிருந்து பல வகை அழகிய பொருட்கள் உருவாகுமாறு செய்த பரபிரம்மன் சொல்லி, இப்போது நெருப்பு இருக்கிறங்காட்டி தான் நம்ம இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வரைக்கும் அனைத்துமே உருவாகிருக்குது. இந்த மாதிரி பக்குவமான நெருப்புகளோட இயல்புகளை படைத்த அருட்பெருஞ்சோதியன் சொல்லி வள்ளலார் இந்த அகல் மூலிமா பரபிரம்மத்தை போற்றி பாடுறாரு. இந்த அகல் விளக்கம் தோடு முடிஞ்சு. இப்போ நம்ம பார்த்த அகல் விளக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெப்பத்தை பற்றியும் நெருப்பு பற்றியும் தான் இருந்துச்சு. அடுத்த அகல் விளக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காற்று பற்றியும், காற்று எப்படி செயல்படுதுன்னும் அதற்குள்ளே எப்படி பரபிரம்மம் செயல்படுதுன்னு பற்றி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அதை பற்றி அடுத்த அகலில் பார்ப்போம். இந்த அகல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.